ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் பெட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றும் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சேலம் பெட்ஸ் சேனல்லேருந்து சிரஞ்சு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்திங்கன்னா, ஏற்கனவே நம்மளோட இந்த விடை வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 18-20 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து கோழி குஞ்சு பொறிச்சிருந்தது. அந்த டைமில் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன், 3 கோழி குஞ்சு தான் பொறிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது என்ன கலரில் வரும் அப்படிங்கிற ஒரு கெஸ்டில் வந்து நான் அந்த வீடியோ வந்து சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா வந்து அந்த வீடியோ போட்டதுலேருந்து இப்போ ஒரு 20 நாள் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளுக்கு வந்து அதோட கலர் வந்து இந்த மாதிரி அமைப்பில் தான் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நேரம் வந்து தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 20 நாளில் என்ன எவ்வளோ வளர்ந்துருக்கு, அது இல்லாத குவாலிட்டிஸ் வந்து எப்படிலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா என்னோட கெஸ் படி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சேவல் கோழி குஞ்சு தான், ஓகேங்களா. இப்போ வந்து நீங்கள் ஃப்ரண்ட்லேயே நிற்கிது பார்த்திங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூலாங்கீரி மாதிரி தான் இருக்குது. நம்ம மயில் இந்த விடை வந்து பார்த்திங்கன்னா மயிலுக்கு தான் நம்ம ப்ரீட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதோடய கலரை பார்த்தோம்னா ஒரு நூலாங்கீரிங்கிற ஒரு கலரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மயில் கலருங்கிறதுனால ஒரு கருப்பு கலரில் ஒரு கோழி குஞ்சு வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா விடைங்கிற மாதிரி தான் இருக்குது, ஓகேங்களா. அந்த நூலாங்கீரி மட்டும்தான் வந்து சேவல் அமைப்பில் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு கோழி குஞ்சு பார்த்திங்கன்னா, அது கூட நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒயிட் கலரில் இருக்குது. எனக்குமா ஒயிட் வந்தாலும் வரும் அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்திங்கன்னா இது வந்து ஒயிட் கலரே கிடையாது, ஓகேங்களா. அதோடய அம்மாவோட கலரில் அப்படியே வந்திருக்கு, ஓகேங்களா. அதுவும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸில் வந்து எனக்கு வந்து ரொம்ப அந்த கலராக இருக்கிற ரெண்டு கோழி குஞ்சுமே குவாலிட்டியில் வந்து சூப்பராக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த பிளாக் கோழி குஞ்சு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியில் கொஞ்சம் கம்மியாக இப்போதைக்கு தெரியுது. இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா அது இன்னும் நல்லா தெரியலாம், ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.